ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, டாப் ஃபைவ் டிராஃப் சிக்லெட். ஈஸியாக ப்ரீட் பண்ணக்கூடியது, நம்ம டேங்க்லேயே ப்ரீட் ஆகக்கூடியது. ஸோ அந்த மாதிரியான சிக்லெட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிராஃப் சிக்லெட்னா ரொம்ப சின்ன வகையான சிக்லெட் ஃபிஷஸை தான் நம்ம டிராஃப் சிக்லெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் காட்டுற சிக்லெட்ஸ் வந்து பிக்னஸ் கூட ப்ரீட் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து அதுக்கான வாட்டர், அதுக்கான ஸ்பேஸ், அதை எல்லாத்தையும் ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே இதை பிக்னஸ் கூட அழகாக ப்ரீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டிராப் சிக்லெட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல. ஸோ டிராப் சிக்லெட்னா ஒரு சின்ன வகையான சிக்லெட் ஃபிஷஸ் தான். ஸோ அரௌண்ட் ஒரு 5 inches தான் இருக்கும் எல்லாமே. ஸோ கைஸ், இந்த சிக்லெட்லாம் வந்து செமி அக்ரெசிவ். நம்ம வந்து ஒரு 4 feet டேங்கில் அரௌண்ட் ஒரு 10 or 12 பேர்ஸை போட்டுடலாம். ஸோ அது எந்த மீனை பொறுத்துன்னு இருக்குது, எந்த சிக்லெட்டை பொறுத்துன்னு இருக்குது. ஸோ சின்ன இடத்துல நல்லா சந்தோஷமாக இருந்துக்கும். ஸோ நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு டேங்க் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி செட்டப் பண்ணினா நீங்கள் இதை ப்ரீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் இதை டிஸ்டர்ப் பண்ண எதுவும் இல்லாததுனால ஸோ உங்களால் ஃப்ரையும் காப்பாற்ற முடியும், அண்ட் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கைஸ், வாங்க நம்ம அந்த சிக்லெட் என்னென்ன சிக்லெட்டுன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 5வது இடத்துல இருக்கிறது பிஸ்டோகிராமா காக்காட்டோடியஸ். ஸோ கைஸ், இதோட பேர் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அப்படி தான் பேரெல்லாம் இருக்குது. ஸோ பிஸ்டோகிராமா காக்காட்டோடியஸ் வந்து ஒரு டிராப் சிக்லெட் தான். ஸோ ஒரு கலர்ஃபுல்லான டிராப் சிக்லெட்டுன்னு சொல்லலாம். அதோடய கலர்ஃபுல் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக பாடியில் இல்லை, அதோடய ஃபின்ஸில். ஸோ ஃபின்ஸ்லாம் பார்க்க ஏதோ ஃபயர் ஓட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபீமேலுக்கும் அண்ட் மேலுக்கும் உள்ள ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அண்ட் மேல் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட கொஞ்சம் பெருசாகவும், அதுக்கப்புறம் ஃபீமேல் சின்னதாகவும், கொஞ்சம் கலர்லெஸ்ஸாகவும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் நீங்கள் வந்து ஈஸியாக ஃபீமேல் மேலை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீடிங்க்கு ஒரு ப்ரீடிங் பேர் செட் ஆகணும் அப்படிலாம் கிடையாது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மேல் இல்லை அது கூட ஒரு 3 female விட்டால் கூட அது 3 female கூடயும் போய் ப்ரீட் பண்ணும். அதனால் 4-5 pair வாங்கி இதை ப்ரீடிங் பேராக ஆக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இதில் இல்லை. நீங்கள் வந்து ஃபீமேல் ஒரு 3, ஒரு மேல் எடுத்தால் கூட அது 3 female கூடயே ப்ரீட் பண்ணும். சொல்லிட்டு நீங்கள் 2 male ஒரு 5 female எடுத்தால் கூட அதுங்க வந்து 2 female வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். அரவுண்ட் இந்த சிக்லெட் சைஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெயில் ஃபிஷ்ஷே 3 or 3.5 inches வரைக்கும் தான் வளரும். ஸோ இந்த மீன்லாம் எங்கே காணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா சவுத் அமெரிக்காவில். ஸோ இந்த மீனோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 years தான். ஸோ ஒன்ஸ் இதுங்க பேர் ஆயிடுச்சுன்னா இதுக்கு வந்து கண்டினியூஸாக ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரைஸ் தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட வாட்டர் பேராமீட்டரும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வாட்டரோட பிஹெச் லெவல். ஸோ பிஹெச் லெவல் வந்து 5.5 இருந்து 7.0 நீங்கள் பிஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஆர்ஓ வாட்டரில் அந்த பிஹெச் லெவல் இருக்கும். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் அதோட வாட்டர் டெம்பரேச்சர் 24-27 Celsius. ஸோ இந்த வாட்டர் டெம்பரேச்சர் கொஞ்சம் வைக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக கொஞ்சம் வார்மான கண்டிஷனில் வைக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு டிராபிக்கல் ஃபிஷ். ஸோ அது வந்து பிக்னஸ் கூட சூஸ் பண்ணி இதை ப்ரீட் பண்ணலாம். பட் நீங்கள் கொஞ்சம் அதுக்குன்னு டெம்பரேச்சர், வாட்டர் கண்டிஷன் இதெல்லாம் பார்த்து டெய்லி ஒரு 10% வாட்டர் டேங்கில் மாற்றணும். ஏன்னா இதோட வாட்டர் க்ளீனாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அமோனியா கம்மியாக இருக்கும், குட்டி சரியாக அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரீடிங் பேருக்கும் லைஃப் ஃபுட் கொடுக்குற மாதிரியே இருக்கும், அதுக்கப்புறம் அதோட பேபிங்ஸ்க்கும் லைஃப் ஃபுட் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பில்லட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து இந்தியன் ஷாப்பில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்து கொளத்தூர் ஷாப்பில் நான் வந்து இதை பார்த்துருக்கேன். ஸோ அதுவும் கொஞ்சம் ரேராக தான் பார்த்துருக்கேன் கைஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு சிக்லெட்டை பார்க்க போயிடலாம். ஷெல்டோர்லெஸ். ஸோ இது வந்து ஒரு ஆப்ரிக்கன் சிக்லெட்டு. ஸோ வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் சிக்லெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த ஃபிஷ் வந்து ஒரு சொசைட்டியாக இருக்க விரும்பும். ஸோ நீங்கள் வந்து சாண்டு அண்டு கொஞ்சம் ஷெல்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு ஒரு 4-5 ப்ரீடிங் பேரை விட்டிங்கனாலே அதுங்க டெரிட்டரியல் செட் பண்ணி அந்த ஷெல்குள்ளே வந்து ஒரு வீடாக எடுத்து அதுங்களுக்கு வந்து அதுக்குள்ளேயே ப்ரீட் பண்ணி குட்டிங்க போட்டுக்கும். ஸோ அதுங்களே அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து ஷெல்லில் டிஸ்டர்ப் பண்ண போனீங்கன்னா உங்களே வந்து அட்டாக் பண்ணும், ஒரு சின்ன கோவக்கார பையன் சொல்லலாம். ஸோ ஷெல்டோலஸில் நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த வெரைட்டிஸை சூஸ் பண்ணுறீங்கன்றதை பார்த்து சூஸ் பண்ணி ப்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஷெல்டோலஸில் வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான வாட்டர் பேராமீட்ரு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24-27 Celsius இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட்டர்
கண்டிப்பாக ஹார்ட் வாட்டராக தான் இருக்கணும். ஸோ சில பேர் வீட்டாண்டெலாம் ஹார்ட் வாட்டர் வரும், ஸோ அந்த வாட்டர் தான் இதுக்கு கரெக்டாக சூட் ஆகும். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல், பிஹெச் லெவல் வந்து அரௌண்ட் 7.5 9 இருக்கணும். ஸோ அப்போ தான் ஷெல்டோலஸ் அதில் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். ஸோ ஒரு மீனுக்கு பிஹெச் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணால் தான் இந்த ப்ரீடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிகினர்ஸ் தயவு செஞ்சு ஷெல்டோலஸை ப்ரீட் பண்ணாதீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அதில் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த சிக்லெட்டை பார்க்க போயிடலாம். ஜூலிடோக்ரோமஸ் டிரான்ஸ்கிரிப்டஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் மாஸ்க்டு ஜூலி இல்லாட்டி ராக் டல்லஸ்ஸு. ஸோ ஷெல்டர்லஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்குது. ஸோ அதை தான் கூப்பிட்றாங்க. ஸோ கைஸ் அதை வந்து நான் சொல்லலை. ஸோ வாங்க சிம்பிளாக நம்ம மாஸ்க்டு ஜூலின்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃப்ரிக்கன் லேக் டேங்கனிக்கா சிக்லெட் இது. ஸோ இது வந்து ஒரு ராக் டல்லஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாண்ட் அண்ட் ராக் செட்டப்லேயே இந்த ஃபிஷ்ஷை வந்து வச்சிடலாம். ஸோ கலர் பார்த்தீங்கனாலே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தான். எனக்கு இதை பார்த்தாலே ஒரு மினி சைஸ் மலபார் ஸ்னேக்கு தான் ஞாபகம் வருது. ஸோ பார்க்குற லுக்கெல்லாம் பார்க்க அப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கான வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24 26 இருக்கணும் செல்சியஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஷெல்டோலஸ் மாதிரி ஒரு ஹார்ட் வாட்டர் தான். ஸோ அதுக்கான பிஹெச் தான் இதுக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கும் 7.5 9 நீங்கள் பிஹெச் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு பிஹெச் அண்ட் ஹார்ட் வாட்டர் இருக்கவங்க வீட்டில் தான் இந்த மீன்லாம் ஈஸியாக சர்வைவ் ஆகும். ஸோ கைஸ் பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை ப்ரீடிங்க்கு சூஸ் பண்ணாங்கன்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்லெட் பேர் தான் பெல்விக்கா குரோமஸ். ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம சொல்லிக்கலாம், கிரிபன்ஸ் சிக்லெட். ஸோ இது வந்து ஒரு சின்னதாக கலர்ஃபுல்லாக இருக்க ஒரு சிக்லெட் ஃபிஷ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட வாட்டர் பேராமீட்டரை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ கைஸ் பிஹெச் லெவல் பார்த்தோன்னா 6.5 7.0 இல்லாட்டி 7.5 நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் இதோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 24 26 இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ வாட்டர் சாஃப்ட் அண்ட் அசட்டிக் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் இருக்க இடத்தமாக பார்த்து விரும்புவோம். ஸோ நீங்கள் பிளான்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டேங்க்கில் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் இதை வந்து ப்ரீடிங் பேர் ஆக்கணும். நீங்கள் வந்து ஒரு 3 or 4 பேர் வாங்குகிற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு அதில் ஏதாவது 2 பேர் இல்லை உங்களுக்கு 3 பேர் கூட ஆகலாம். ஸோ அப்படி ஆனால் தான் அது வந்து ப்ரீட் ஆகும். ஸோ நீங்கள் முக்கியமான விஷயம் பேர் பண்ணி ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த கிரிபன்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ பிகினர்ஸ் கூட இதை வச்சு ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். கொஞ்சம் நீங்கள் வாட்டர் அதை இதை பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து அடுத்த சிக்லெட்டை பார்க்க போயிடலாம். ஸோ ரேம் சிக்லெட் இதெல்லாம் வந்து அமேசான் ரிவர் பேசின்லேருந்து வருது இந்த மீன்லாம். ஸோ கைஸ் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சிக்லெட்டுன்னு சொல்லலாம். இந்த மீன் வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பேர் செட் பண்ணால் போதும். ஒரு 4-5 மீன் வாங்கி பேர் செட் பண்ணி அதில் ஏதோ ஒரு பேர் எடுத்து ப்ரீடிங்க்கு செட் பண்ணுறது தான். ஸோ கைஸ் இந்த மீன் வந்து வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ஹையாக இருக்கணும். ஸோ கோல்டாக இருக்கக்கூடாது, ஹையாக இருக்கணும். ஒரு 25 மேலேயும் 30 கீழேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாட்டர் டெம்பரேச்சர். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ்லாம் வச்சிங்கன்னா கரெக்டாக சூட் ஆகிடும். பிஹெச் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 6.0 7.5 இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து இதை ஈஸியாக வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சாஃப்ட் வாட்டர் கொடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து கேன் வாட்டர்லேயே வச்சுக்கலாம் இல்லாட்டி ஆரோ வாட்டரில் கூட வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த மீன் கரெக்டாக சேஃபாக இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம் ஒன்ஸ் இது பேர் ஆயிடுச்சுன்னா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரேம் சிக்லெட்டை ப்ரீட் பண்ணி கற்றுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பிக்னஸ் கூட இதை ப்ரீட் பண்ணி கற்றுக்கலாம், எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இதுங்களே குட்டிங்களை பார்த்துக்கும். ஸோ சிக்லெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், எல்லா அதுங்களோட குட்டிங்களை அதுங்களே பார்த்துக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் சில சிக்லெட் வகைகள்லாம் இருக்குது ப்ரீட் பண்ண. ஸோ அதெல்லாம் வந்து இந்தியாவில் அந்த சிக்லெட் வகைலாம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ இதெல்லாம் நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்துருக்கேன், அதனால் நான் இதெல்லாம் நம்மளோட டாப் 5 வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் ப்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரீட் பண்ணலாம். ஸோ கைஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.